tomatoes நல்லா boil ஆயிடுச்சு. சோ இந்த boil பண்ணதுக்கு Hi friends, welcome to Sofy Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா ரவை பூரி. நம்ம கோதுமை மாவுலாம் இல்லாதப்ப கோதுமை மாவு மைதா மாவு இல்லாதப்ப வீட்ல எப்படி செய்யலாம் ரவையை வச்சு ஒரு பூரி அப்படினு பார்க்க போறோம். அதுக்கு ரொம்ப நைஸா அரைக்கவே முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு அரைச்சுக்கோங்க. அரைச்ச ரவையில வந்து இப்போ தேவையான அளவு உப்பு அந்த ரவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ரெண்டையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. mix பண்ணதுக்கு அப்புறம் எண்ணெய் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பசைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த மாவு சப்பாத்தி மாவு அளவுக்கு பசைற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பசைங்க. மொத்தத்தையும் ஊத்திடாதீங்க. இது வறுக்காத ரவை தான். நீங்க வறுத்த ரவையில கூட பண்ணலாம். ஆனா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிட்டலாம் பண்ணாதீங்க. கடையில roasted ரவான்னு விப்பாங்கல அதுனா பரவால. நீங்க தனியா வந்து வறுக்காதீங்க ரவையை. கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா ரவை வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா இழுக்கும். அந்த தண்ணி இழுத்தாதான் வந்து உள்ள உள்ளது எல்லாமே ரவை நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்காக தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இருகலாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி அதிகமாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பசைய பசைய வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து ரவை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். எப்படி சப்பாத்தி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதான். இந்த மாவு பிசைஞ்சுக்கிட்டது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. அப்போ தான் ரவைக்குள்ள அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும் ரவை. ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைங்க. 10 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஆனால் கூட பரவாயில்ல. எந்த அளவுக்கு போதும் அதோட சாஃப்டாக இருக்கும். அதேமாதிரி மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் எப்படி பூரி செய்யலான்னு பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு பூரி மாவுக்கு திரட்டிடுவோம். அதுக்கு நீங்கள் திரட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு மைதா மாவோ இல்லை கோதுமாவோ எதையோ வச்சு நீங்கள் திரட்டிக்கலாம். சின்ன சின்னதாக எப்போயும் பூரிக்கு இது பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் குட்டியாக தான் பூரி குட்டியாக தான் பிடிக்கும். நான் குட்டி குட்டியாகவே நான் தட்டுறேன். உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இது பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இது பண்ணியிருக்கேன், திரட்டியிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் இப்படி இதை வந்து எண்ணெயில் போட்டு எப்படி எடுத்து காமிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பஃபியாக வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதுக்கு நான் பூரி போடுறேன். எந்த அளவுக்கு அப்படியே வருது நீங்களே பாருங்கள். உங்களுக்கு மைதா மாவும் கோதுமை மாவு செய்கிற போது சீக்கிரமாக இந்த பொல்லி வந்திருக்கிறது வந்து சீக்கிரமாக அப்படியே அமைங்கிடும். ஆனால் ரவை பொருளை செய்யணும் ரொம்ப நேரமும் இந்த கிறிஸ்பி அண்ட் சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இப்போ இதை எடுக்கிறோம். இப்போ ஒரு 2-3 பூரி மட்டும் பொறிச்சு காமிக்கிறேன், இதெல்லாம் நான் அப்புறம் பொறிச்சிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரவை பொரி ரெடி. இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ உள்ளே ஒன்றும் இல்லாமல் போகலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் ரவை பொரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரவை பொரி ரெடி ஆகிடுச்சி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எதுவும் ஒயிட்டாக தான் இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இன்றைக்கி மைதா மாவுலேயும் கோதுமை மாவுலேயும் செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு வராது. ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.